கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டாக்டர் நேகா சுபாஷினி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓரல் ஹைஜீன், நம்ம வாயை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கணுன்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக வந்து வாய் கொப்பளிப்போம், பல் விளக்குவோம், மற்றபடி நம்ம எப்படி வாயை சுத்தமாக வச்சுக்கிறோம்னு யாருக்குமே பெருசாக தெரியாது. ப்ரஷ் பண்ணுறது தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இதில் மூணு விதமாக இருக்குது, மூணு ஸ்டேஜஸ் இருக்குது இந்த பல் பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு. ஒன்று வந்து பிறந்ததுலேருந்து 2 வயது வரைக்கும், 2 வயதுலேருந்து 4 வயது வரைக்கும், அதுக்கப்புறம் 4 வயதுலேருந்து 8 வயது வரைக்கும், இப்படி மூணு செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து 0 to 2 இயர்ஸ், அதாவது பிறந்ததுலேருந்து 2 வயது வரைக்கும். இதில் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பல் வளர்றது, அந்த முளைப்பல்ன்றது சொல்கிறது 6 மாதத்தில் பிறக்கும். 6 மாதத்தில் முளைக்கும் அந்த பல். 6 மாதத்தில் முளைக்கிற அந்த பல்லை நம்ம ஃபஸ்ட்டு அந்த பல் முளைக்கும் போது அது ரொம்ப ஹெல்த்தியாக அந்த பல் முளைக்கணும். ஹெல்த்தியாக இப்போ ஜஸ்ட் எப்படின்னா, நம்மளுடைய சாயில், ஒரு பிளான்ட், நம்ம ஒரு சீடு வந்து ஒரு சாயிலில் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சாயில் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த பிளான்ட் வந்து நல்லா ஈஸியாக க்ரோ ஆகும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பற்களும், நம்மளுடைய கம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது ஹெல்த்தியான டூத்தாக முளைச்சி வெளியில் வரும். இது 0 to 2 இயர்ஸில் வந்து பேரண்ட்டோட ஓரியன்டேஷன் இதில் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டான மஸ்லின் கிளாத், நல்லா வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ண மஸ்லின் கிளாத் வச்சு, அது குழந்தைங்களோட அன்னம் இருக்கு இல்லையா, அவங்க குடிக்கிறாங்க, பால் குடிக்கிறாங்க, அந்த வாயில் அந்த கம்ஸ், கம் ஏரியாவை நல்லா சுத்தமாக வைப் பண்ணிடணும். வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஃபீடிங்கோ இல்லை இல்லைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் பண்ணணும். அவங்க பால் குடித்ததுக்கப்புறம் அந்த பாலோட ரெம்னன்ஸ் வந்து அந்த கம்ஸில் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்க பார்க்கணும். இது இந்த மெயின்டெனன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 6 மாதம் கழித்து முதல் பல் முளைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் எப்படி ப்ரஷ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்குன்னே வந்து ஸ்பெஷலைஸ்டாக நிறைய ப்ரஷஸ் இருக்குது. 6 மந்த்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸ் பேர் வந்து ஃபிங்கர் ப்ரஷ். அது வந்து எப்படி இருக்கும்னா, உங்கள் ஃபிங்கருக்கு க்ளவ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, க்ளவ் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோட இந்த ஃபஸ்ட் இன்ச், இந்த கோடு வரைக்கும், இந்த லென்த்துக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டாக பிரிசில்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரிசில்ஸ்னால் ரொம்ப ஹார்டான பிரிசிலாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டைனியாக, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அந்த பிரிசில்ஸில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சா போதும், பேஸ்ட் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விடணும். என்னென்னா, அந்த பல்லு மேலே படிஞ்சிருக்கிற அந்த அழுக்கு லைட்டாக, நம்ம இப்போ பாலை காய்ச்சோம்னா நம்ம பாத்திரத்தில் ஒரு ஏடு பதியும் இல்லையா, அதே மாதிரி தான் பல்லு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த லேயர் மேலே தான் நம்ம வாயில் இருக்கக்கூடிய தானாகவே கிரியேட் ஆகக்கூடிய கிருமிகள் வந்து அந்த லேயரோட சேரும்போது அது வந்து கிரியேட் பண்ணுற சில என்சைம்ஸ் தான் வந்து நம்ம பல்லில் இருக்கிற கால்சியமை பிரேக் பண்ணி கேவிட்டியை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் பேசிக் பிரின்சிபல், கேவிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான, சொத்த ஆரம்பிக்கிறதுக்கான பேசிக்கான விஷயம் இதுதான். ஸோ இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு குழந்தையில ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஷ் பண்ண முடியாது, ப்ரெஷ் வாங்க முடியாது அப்படின்னா, இதே மாதிரி சேம் திங் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு மஸ்கின் கிளாத் எடுத்துட்டு அதை நல்லா கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு, ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு, அந்த கிளாத் எடுத்து லைட்டாக அந்த டூத் மேலே வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்படி வந்து பல்லு முளைக்கும், ஒவ்வொரு பல்லும் முளைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? குழந்தை வந்து 1 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடியே கூட தண்ணி குடிக்காது, நிறைய தண்ணி குடிக்கணும். இல்லை, நான் இதெல்லாம் பண்ணதில்லை குழந்தைக்கு, ஆனால் என் பல் குழந்தைக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னா, மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்னா, அந்த குழந்தை நிறைய தண்ணி குடிக்கும். ஜென்ரலாகவே அடல்ட்டு கூட, நம்ம பெரியவங்களுக்குமே சொத்தையே கம்மியாக சில பேருக்கு இருக்குது அப்படின்ற ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த உணவு துகள்கள் வந்து நம்ம தண்ணி குடிக்கும்போது தானாகவே ஃப்ளஷ் ஆகி அது வந்து செல்ஃபாக கிளென்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பல் சொத்தை வந்து கம்மியாகிறதுக்கான ரீசன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து 2 to 4 இயர்ஸ்.